வாகர்த்தாவோ சம்பருத்தோ வாகத்த பிரதிபத்தே பித்தரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ சோ போன கிளாஸ்ல எண்பத்தி நாலாவது ஸ்லோகத்தோட நிறுத்தினோம் ராமம் பதாதிம் ஆலோக்கிய லங்கேஷம் சவரூதினம் ஹரி பிரஜிகாய புரந்தரஹா சோ இந்திரன் வந்து ராமருக்கு வந்து கால் அஹ் ந நடந்து அது கால்நடையாக போர் பொறித்து கொண்டிருக்கின்ற ராமருக்கு இந்திரன் தன்னுடைய ரத்தத்தை வந்து அனுப்பிச்சான் லங்கேஷன் வந்து ஏற்கனவே ரத்தத்துல இருக்கான் இதுதான் போன ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா தம் ஆதூத துவஜபட்டம் வியோம கங்கோர்மி வாயுபிகி தேவசூத புஜாலம்பி ஜைத்ரம் மத்தியாஸ்த ராகவக சோ ராகவன் அந்த ராமராணவர் என்ன பண்ணார் அப்படின்னா அந்த அந்த ரத்தம் அந்த ரத்தத்தை மாத்தலி ஹஸ்தா தேவசூத்த புஜாலம்பி அதாவது தேவசூத்தன் சூத்தன் சேரிட்டர்னு அர்த்தம் அதுதான் கர்ணனுக்கு வந்து மகாபாரதத்துல சூத புத்திரம் சாரியட்டையர்னு அர்த்தம் தேரோட்டின்னு அர்த்தம் தேரோட்டிக்கு பிறந்தவனேன்னு சோ தேவசூத குஜாலம்பின்னு சொல்லும்போது அந்த தேவர்களுடைய சாரியட்டையர் அதாவது அந்த உம் தேரோட்டியாக இருந்து கொண்டிருக்கின்ற அந்த மாத்தலியினுடைய ஹஸ்தத்தை பிடிச்சுன்னுட்டு கைய பிடிச்சுட்டு மேல ஏறினார் எதை ஏறினார் அப்படின்னா தம் அதிர்ஷ்டித் அதாவது தேவசூத தம் ஆதூத துவஜ படம் வியோம வாயுபிகி ஜைத்ரம் ஜைத்திரம் அத்தியாஸ்த ராகம் ஸோ இங்க வந்து ரதம்னு போடல அந்த தம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து துவஜத்துக்கு இதுக்கு ரத்தத்துக்கு போறது அந்த ரத்தம் எப்படிப்பட்ட ரத்தம் அப்படின்னா ஆதூத துவஜ படம் ஜைத்ரம் தம் தேவசூத குஜாலம்பி சோ ஆதூத துவஜ பட்டம் அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதூதம் அப்படின்னா ஆட்டப்பட்டன்னு அர்த்தம் கம்பனமாக்கப்பட்ட துவஜம் அப்படின்னா இது பிளாக் அதனுடைய பட்டம்னா துணி சோ அந்த துணியானது வியோம கங்க ஊர்மி வாயுபிகி வியோமம் அப்படின்னா ஆகாஷம்னு அர்த்தம் வியோமன்னு சப்தம் வியோம வியோமனி வியோமானின்னு வரும் சோ அந்த ஆகாச கங்கையினுடைய அதனுடைய தரங்கம் இருந்து கிளம்பற அந்த காத்துனால ஆட்டப்பட்ட அஹ் துவஜத்தினுடைய துணியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜைத்ரம் ரதம் அந்த வெற்றியை கொடுக்க கூடிய அந்த ரதத்தை ராகவஹ தேவசூத புஜாலம்பி அத்தியாஸ்த அந்த ராகவனானவர் தேவர்களுக்கு தேவர்களினுடைய தேரோட்டியாக இருக்கின்ற மாதலியினுடைய கையை பிடிச்சுண்டு ஏறினார் இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் சரியா இங்க வந்து பதச்சேதம் எப்படி அப்படின்னா தம் ஆதூத துவஜ படம் வியோம கங்கா ஊர்மி வாயுபிகி ஸோ இந்த இடத்துல தம் ஆதூத துவஜ படம் நாலு பதம் இருக்கு அதே மாதிரி வியோம கங்கா ஊர்மி வாயுபிகி இங்கேயும் நாலு பதம் இருக்கு தேவசூத புஜ ஆலம்பி மூணு பதம் இருக்கு ஜைத்ரம் அத்தியாஸ்த ராகவக சரியா அன்வயம் பார்த்தேன்னா ஊர்மி ஊர்மிவாயுபி ஆதூத படம் ஜைத்திரம் தம் ரத்தம்னு கொடுக்கல தேவசூத்த புஜாலம்பி அத்யாஸ்த அதே மாதிரி இங்க வந்து தம்முங்கிறதும் கொடுக்கல ஸ்லோகத்துல நம்மளா புரிஞ்சுக்க வேண்டியதுதான் சோ ராகவக அந்த ரகுவம்சத்தில் பிறந்த அந்த ராகவன் ராமர் வியோம கங்கா ஊர்மி வாயுபிகி வியோமம்னா ஆகாசம் ஆகாசத்தின் ஆகாசத்துல இருக்கிற அந்த வியோம கங்காங்கிறது உங்களுக்கு ஆகாஷ கங்கன்னு சொல்வாளோனோ பாகீரதி சோ அது வந்து அந்த அந்த வியோம கங்கா அந்த ஆகாச கங்கை அந்த கங்கையினுடைய ஊர்மி அப்படின்னா அலைகள் அந்த அலைகளினுடைய வாயுபிகி அந்த காற்றினால் ஆதூதம் ஆட்டப்பட்ட துவஜ பட்டம் துவஜத்தினுடைய அஹ் துவஜத்தினுடைய துணி துவஜம்னா பிளாகு அதனுடைய துணியை ஜைத்ரம் தேவசூத புஜாலம்பி சோ வந்து இந்த ஜைத்திரம் அப்படிங்கிறது இந்த ரத்தத்தை குறிக்கிறது ஜைத்திரம் அப்படின்னா ஜெயசீலம் நடத்தோம் ஜெயத்தை குடுக்கக்கூடிய அந்த ரதத்தை அந்த ரதத்துக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா ஆதூத துவஜ பட்டம் ஆட்டப்பட்ட கொடியினுடைய துணியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ஜைத்திரம் ரதம் அதை ராக அத்தியாஸ்த சோ ராகவக ஜித்திரம் ஜைத்ரம்ங்கிறது இங்க ரதத்தை குறிக்கிறது ராகவன் அந்த ரதத்தை அத்தியாஸ்த ஏறினார் சரியா எப்படி ஏறினார் அப்படின்னா தேவசூத்த புஜ ஆலம்பி சோ தேவர்களினுடைய தேரோட்டியினுடைய புஜம்னா கை அதை ஆலம்பி பிடித்து கொண்டு இருக்கின்ற அந்த ராகவக தம் ரத்திரம் ரதம் அத்தியாஸ்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ரதத்தை ஏறினார் அந்த ரத்தத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா இங்க ரத்தம்னு போடல இந்த ஜைத்ரம்ங்கிற பதம் தான் உங்களுக்கு வந்து ரத்தத்தை வந்து குறிக்கிறது தம்ங்கிறது ரத்தம்னு போட்டிருக்கார் ஸ்லோகத்துல வந்து அந்த தம் எங்க ஆஹ் தம்ங்கிறது ஆரம்பமே இருக்கேன் தம் ஆதூத துவஜ அதான் நான் தேடிட்டே இருந்தேன் ஸோ தம் அப்படிங்கிறது அந்த ரத்தத்தை குறிக்கிறது அந்த ஜைத்ரம் தம் ரதம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ரதத்தை அந்த ரத்தத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஒன்னு ஜைத்ரம் இன்னொன்னு ஆதூத துவஜ பட்டம் ஒன்று ஜெயசீலம் வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த ரதத்தை ஏறினார் அந்த ரதம் எப்படி இருக்கு அப்படின்னா ஆட்டப்பட்ட கொடியினுடைய துணியை வைத்து கொண்டிருக்கின்ற அந்த ரதம் சரியா அதுக்கப்புறம் எதனால ஆட்டப்பட்டது அப்படின்னா எங்க எந்த காத்து வந்தது அப்படின்னா எதனால ஆட்டப்பட்டதுன்னா வாயுபிகி காற்றினால் அசைக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம் எந்த காத்து எதனுடைய காத்து ஊர்மி வாயுபிகி அலைகளினுடைய காத்து எதனுடைய அலை அப்படின்னா கங்கா ஊர்மிபிகி கங்காயாக ஊர்மி கங்கையினுடைய அலையினால் ஆட்டப்பட்ட அலையிலிருந்து உண்டான காற்றினால் ஆட்டப்பட்ட துவஜ பட்டம் ஜைத்ரம் சரியா கங்கா அப்படின்னா ஆகாஷ் சரியா இருக்கா இதுதான் இதனுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பிடிக்குதா வியோம தமாதூத்தம் வியோமங்கோர்மிவாயு தேவசூத்த புஜாலம்பி ஜைத்ரமத் தவ உம் உம் అన్వయ రాఘవ వ్యోమగంగోర్మివాయు ఆధూత జైత్రం తం దేవసూత భుజాలంబి అధ్యాస్త రాఘవ అకారాంత పుల్లింగ ప్రథమా విభక్తి ఏకవచనం వ్యోమ గంగోర్మి వ్యోమగంగోర్మివాయు उकारात पुग तृतीय विभक्ति बहुवचनम्म आधूत ध्वजपट अकारात पुिंग द्वितीय विभक्तिन जैत्र अकारातिंग द्वितीय विभक्तिकवचन तम दकारात पुिंग द्वितीय एकवचनम् देश सूतभुजा लंबी नकारातिंग प्रथमा विभक्ति विभक्तिन

வியோமன் சப்தம் வியோம வியோமனி வியோமானின்னு வரும் வியோமன் சஷ்டி சொல்லுங்க வியோமத்தினுடைய கங்கா ியோமங்கா கூர்மி వ్యోమంగ్ ర్మయ వ్యోమగంగి వ్యోమగంగోర్మి వ్యోమగంగ గంగోర్మయ వ్యోమగంగోర్మయ్యోమంగోర్మయ్యోమంగోర్మి వాయు తై గంగోర్మి వాయు వెరీ గుడ్ అప్పు ఆధూతం

உம் தரங்க உபரி ஆகாஷங்கி ஆஹ் வியோமகங்கா ஊர்மி வாயுபிகி வியோமங்கானா ஆகாஷகங்கா வியோமம்னா ஆகாஷம் ஆகாஷகங்கா ஊர்மினா தரங்கங்கள் வேவ்ஸ் தரங்க உபரி யாத்தவாத்தைகி அந்த தரங்கங்களுக்கு மேல இருக்கின்ற அந்த உபரியாத வாத்தைகி மேல இருக்கின்ற அந்த வாத்தங்கள் அந்த வாதகா அப்படின்னா உங்களுக்கு காத்து காத்துனால ஆதூத ஆதூத துவஜ பட்டம் அப்படின்னா ஆட்டப்பட்ட ஆட்டப்பட்ட பதாக்கம்னாலும் உங்களுக்கு கொடி சரியா துவஜம்னாலும் கொடி பதாக்கம்னாலும் கொடி உம் வார்த்தை இருக்கு கொடி ஜெயத்ரம் ஜெயசீலம் ஆஹ் ஜெயத்ரம் அப்படின்னா ஜெயசீலம் ஜெயத்துக்கு ஜெயம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அப்புறம் தம் ரத்தம் தேவசூத்துஜாலி மாத்தலிஹஸ்தாவலம்பன மாதலி இங்க மாதி தேவசூத்தான் நமக்கு போட்டிருக்கார் ஸ்லோகத்துல மாதலின்னு போடல இந்த தேவசூத்தன் யாரு அப்படிங்கறத நமக்கு அர்த்தத்துல சொல்லி கொடுக்குறார் மாதலி ஹஸ்தாவலம்பனகா சோ அந்த மாதலியினுடைய ஹஸ்தத்தை பிடித்து கொண்டு அவன் அவலம்பனகா சன்னு இருந்து கொண்டு சரியா అధిష్ఠిత అధిష్ఠిత అధ్యాస్త అధిష్ఠి ఇరుందా అం అది విత్ స్థా దావృత అధిష్టవ భావ ఇంద్రేణ ప్రహితం జయశీలం రథం మాతలిహస్తం ఆలంబ్య అధిష్టితవాన్ ஆஹ் ராமராணவர் இந்திரேண அஹித பிரகிதம் இந்திரனால் அனுப்பப்பட்ட என்ன பிரகிதவான்னு போன ஸ்லோகத்துல பாவத்துல படிச்சோம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல சோ ராமஹ இந்திரேன பிரகிதம் இந்திரனால் அனுப்ப அனுப்பப்பட்ட ஜெயசீலம் ரதம் ஜெயத்தை ஜெயத்தையே தன்னுடைய ஒரு குணமாக வைத்துக் கொண்டு அர்த்தம் ஷீலம்னா சீலம்னா காண்டாக்ட்ன்னு அர்த்தம் இந்த இடத்துல ஜெயத்தையே தன்னுடைய ஒரு குணமாக வைத்துக்கொண்டு இருக்கின்ற அந்த ரதத்தை மாதலி ஹஸ்தம் ஆலம்பிய மாதளையினுடைய கையை பிடிச்சிண்டு அதிர்ஷ்டிதவான் ஏறினார் சரியா புரியறதா எஸ் ஆஹ் அதான் ஓகேவா சோ தம் ஆதூத துவஜபடம் வியோம கங்கோர்மி வாயுபி தேவசூத புஜாலம்பி ஜைத்ரம் அத்தியாஸ்த ராகவ மாதலிஹி தஸ்ய மாஹேந்திரம் ஆமுமோச்ச தனுச்சதம் எத்திர உட்பல தல கிளைபியம் அஸ்திராணி ஆபுஹு சுரத்விஷாம் சோ வந்து என்ன அப்படின்னா சோ இப்ப வந்து அவர் வந்து இந்திரனுடைய ரதத்துல ஏறியாச்சு சோ என்ன பண்ண போறார் அப்படின்னா அந்த இந்திர சாரதியான அந்த மாதலி என்ன பண்ணார் அப்படின்னா இந்திரனால் அனுப்பப்பட்ட தனுச்சதம்னா கவச்சம்னு அர்த்தம் தனுச்சதம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தனுகூ சாத்தியதே அனேன ஆச்சாதனம் அப்படின்னாலே மறைக்கு மறைச்சு வைக்கிறது ப்ரொடெக்ட் பண்றதுன்னு அர்த்தம் சோ இங்க வந்து சாத்தியதே அப்படிங்கிறது தனுகு தனுகுனா சரீரம் சாத்தியதே அப்படிங்கறது ப்ரொடெக்ட் பண்ணப்படுறது சோ எதனால வந்து பாடி வந்து ப்ரொடெக்ட் ஆகும் அப்படின்னா கவச்சம் போட்டுட்டா ஆகும் சோ அந்த கவச்சத்துக்கு என்ன பேரு அப்படின்னா தனுச்சதம்னு பேரு அந்த கவச்சத்தை அந்த ராமருக்கு ஆமு மோச்ச முமோச்ச அப்படின்னா என்னன்னா முச்சு தாத்துவனுடைய லிட்டு வந்து முமோச்ச உங்களுக்கு அந்த அப்படின்னா ரிலீஸ் பண்ணான்னு அர்த்தம் இப்போ வந்து கர்நாடகா தண்ணிய விட்டது அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு மோமோச்சைங்கிற ஒரு பதத்தை ஜலம் முமோச்ச அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆ முமோச்ச அப்படிங்கிற ஆ உபசர்தம் அதுக்கு வந்துடுத்து அப்படின்னா பிக்ஸ் பண்ணான்னு அர்த்தம் அந்த கவச்சத்தை ராமருக்கு பிக்ஸ் பண்ணலாம் நான் வந்து போட்டு வச்சான் போட்டு போட்டு விட்டோம் அதை வந்து பிக்ஸ் பண்ணி விட்டோம் ஆசஞ்சயா மாசன் அதுக்குதான் போட்டிருக்காரு எத்திர அப்படிங்கிறது எந்த கவச்சம் அணிந்ததுக்கு அப்புறம் சுரத்விஷாம் விட்டுனா எதிரிகள்னு அர்த்தம் ஐ திங்க் ராமகதா அதை பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன் அந்த பதம் அந்த யாரு அசுரர்கள் அக்ஷசர்கள் அந்த ராட்சசர்களனுடைய அஸ்திரங்கள் எல்லாமே என்ன ஆச்சு இந்த கவச்சத்தை ராமர் போட்டுட்ட அவர் மேல ஏயப்படுற அஸ்திரங்கள் எல்லாமே உட்பல தல கிளைவியம் ஆகு உட்பலம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தாமரை தாமரதன் தாமரையினுடைய தலம்னா அந்த இது பெட்டல்ஸ் அதற்கு வந்து என்ன ஒரு கிளைபியம் அப்படின்னா கிளைபியம்ங்கிறது உங்களுக்கு வந்து வீக்னஸ் அர்த்தம் ஒரு இந்த இடத்துல மிருது தன்மை எப்படி தாமரையினுடைய தளத்துக்கு வந்து ஒரு மிருது தன்மை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தன்மையை அந்த அஸ்திராணி ஆகு அந்த அஸ்திரங்கள் அடைந்தன புரியுறதா இதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம் மாதலிஹி தசிய மாதி தசிய விசர்க்கம் வந்து உங்களுக்கு மாமு மோச்ச தனுஷதம் தனுகு சதம் எத்த உட்பல எத்திர ஒரு பதம் எத்திர உட்பல தல கிளைபியம் அஸ்திராணி ஆப்புஹூ சுரத் விஷாம் சோ எத்த உட்பல தல கிளைபியம் ஒரு மூணு நாலு பதம் இருக்கீங்க அஸ்திராணி ஆப்புஹூ அஸ்திராண் ஆபுகு என் இருக்கு சுரத் விஷாம் ரெண்டு பதம் சரியா சுராணாம் விஷாம் சுரத் விஷாம் சோ வந்து அன்ப என்ன அப்படின்னா மாதலிஹி மாதலிஹி அப்படிங்கிறவர் இந்திரனுடைய சாரதி அந்த சாரதியானவர் மாஹேந்திரம் தனுச்சதம் அப்படின்னா மகேந்திரஹா அப்படின்னா இந்திரனுக்கு மகேந்திரன்னு பேரு சோ மகேந்திரம் அப்படின்னா அவன அவனும் மகேந்திரசிய இதம் மகேந்திரம் மகேந்திரனுடைய ஒரு பொருளை வந்து மகேந்திரம்னு சொல்லுவான் மகேந்திரனை சேர்ந்ததுன்னு அர்த்தம் சரியா மகேந்திரசிய இதம் மகேந்திரம் அதுக்கப்புறம் அந்த மகேந்திரனுடைய அந்த மகேந்திரனை சேர்ந்த அந்த தனுச்சதம் அப்படிங்கிறது கவச்சம் அந்த கவச்சத்தை தஸ்ய அந்த ராமருனுடைய ராமருக்கு தஸ்யங்கிறது சஷ்டில இருக்கு சஷ்டி வந்து உங்களுக்கு த்வியா விபக்தியிலேருந்து என்ன விபக்தியில வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்பப்போ சோ தசிய அவருக்கு ஆமு மோச்சை அந்த ராமருக்கு பிக்ஸ் பண்ணா அப்படின்னு நடக்கும் சரியா எதை பிக்ஸ் பண்ணா தனுச்சதம் ஆமு அந்த கவச்சத்தை பிக்ஸ் பண்ணா யாருனுடைய கவச்சம் மாஹேந்திரம் தனுச்சதம் மாஹேந்திரம்னா என்னது மகேந்திரசிய இதம் மகேந்திரம் மகேந்திரனை சேர்ந்த இந்த கவச்சத்தை தசிய அந்த ராமருக்கு ஆமு மோச்ச பிக்ஸ் பண்ணலாம் யாரு மாத் மாத்தலிகி மாதிகி ஆமு மோச்ச அதான் மெயின் சென்டென்ஸ் சரியா தனுச்சதம் ஆமு மோச்ச அதுக்கப்புறம் எத்த அப்படின்னா எந்த ஒரு கவச்சம் போட்டதுக்கு அப்புறம் அந்த கவச்சத்தில் நடத்தும் எஸ்மின் கவச்சே நடத்தோம் எத்தனைனா எங்குன்னு நடத்தும் இன் ஜென்ரல் இந்த இடத்துல எத்தனைனா குத்துற எஸ்மின் கவச்சே எந்த கவச்சத்தில் அந்த கவச்சம் போட்டுன்றதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா சுரத்விஷாம் அஸ்திராணி உட்பலதல கிளைத்தியம் ஆகு சுரத்விஷாம் சுரர்கள் அப்படின்னா தேவர்கள் சே தேவர்களினுடைய எனிமீஸ் யாரு திட்டு த்விஷவு த்விஷா த்விஷாங்கிறது சஷ்டி பகுவச்சனத்துல இருக்கு தேவர்களினுடைய எதிரிகளினுடைய அஸ்திரங்கள் சோ சுராணாம் த்விஷா சுரத்விஷா தேஷாம் சுரத்விஷாம் சுரர்களினுடைய சத்ருக்களான சத்ருக்களினுடைய அஸ்திரங்கள் இந்த அஸ்திராணி அவைகள் உத்பல தல கிளை கிளைபியம் உத்பல தல கிளைபியம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இது தாமரை சோ அந்த தாமரைக்கு வந்து என்ன அதனுடைய தளத்துக்கு வந்து என்ன ஒரு கிளைபியம் கிளைபியம்ங்கிறது கிளிபசிய பாவம் இன்கேபபிலிட்டின்னு அர்த்தம் வீக்னஸ் அர்த்தம் சோ அந்த தன்மையை ஆப்புகு அடைந்தன சரியா அஸ்திராணி ஆப்புகு அது ஒரு சென்டென்ஸ் ரெண்டு ரெண்டு வர்பு இருக்கு மாதலிஹி ஆமு மோச்ச அஸ்திராணி ஆப்புகு சுரத்விஷாம் அஸ்திராணி கிளைபியம் ஆப்புகு சரியா இதுதான் இதனுடைய ஸ்லோகார்த்தம் படிங்கோஸ்லோகதப்படி மாதலிஸ்தस्य மாஹேந்திரா மாம் முஜ தனுஜ்ஜமோஜ மாஹேந்திரம்

இயக்கம்

போடணும் என்ன போடணும் அதுக்கு சரியா இப்ப வந்து கர்த்தரி கற்க மாதலிஹி

அஸ்திரேஹி ஆபே அளவ ஆபே மாத்லிஹி மாஹேந்திரம் ஆமுமோச தனுચ્છதம் யத் யத்ரุตபலதலக்ளைபயம் அஸ்த್ರಾணி ஆபுதி சுரத்வி sham அர்த்தஹ மாத்லிஹி மாத்லிஹி இந்தர சாரதிஹி அப்படிங்கறது யாரு அப்படின்னா இந்திரனுடைய சாரதி சாரதினா

தத்தா தத்தம் தத்தா ஆஹ் தத்தா தத்தாத்த பிரத்தயம் சோ தத்தம் இந்திரனால் கொடுக்கப்பட்டது சரியா இந்திரன் கொடுத்தான் இந்த இடத்துல இந்திரஹா தத்தா இந்திரேன தத்தம் இந்திரேன இந்திரஹா கொடுத்தான் தானே கேட்க யுத்த பிரத்தயத்துல இருந்தா என்ன பண்ணனும் தவ தூக்கு மாத்தணும்

இல்லா அந்த அந்த அர்த்தமே மாறி போயிடும் ரெண்டு ரெண்டு விதமாவும் மாறும் சரியா உம் இப்ப வந்து ரமத்தேன்னு இருக்கு ரமத்தே அப்படின்னா சுத்தரான்னு அர்த்தம் வாண்டர் அர்த்தம் அதுவே வந்து உங்களுக்கு வந்து ரம் ரம்தாத்து ரமதே ஆத்மனை பதி ரமதே ஒரு மனசுல என்னோட மனசுல ராமர் வந்து இருக்கா ரமதே அந்த இடத்திலயும் வரும் அதுவே வந்து நீங்க வி போட்டுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வீரமதி அப்படின்னு அது பதியா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாறிடும் அந்த உங்களுக்கு வந்து அந்த ரம்மு ரம்மு தாத்துக்கு வியாங் பரிபியோ ரமஹா அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால ரம்மு தாத்துக்கு வந்து இந்த வி ஆ

மார்த்தவம் மார்த்தவம் போட்டிருக்கே மிருதோ பாவகவம் புது தன்மை சாப்டா இருக்கிற தன்மை சோ மார்த்தவம் மிருதோ பாவக மார்தவம் இந்திரதத்தம் கவச்சம் ராமம் சோ வந்து மாத்தலி ஆனவர் இந்திரனால இந்திரேண தத்தம் இந்திர சரியா இங்க இங்க பிரிச்சு போட்டிருக்காரு அதையும் இங்க சேர்த்து போட்டிருக்காரு இங்க சமஸ்தபதமா போட்டிருக்காரு இது பிரிச்சு விக்கிர வாக்கியம் சொல்லணும்னா இந்திரேன தத்தம்னு சொல்லணும் சோ மாதிரியானவர் இந்திரேன் இந்திரனால் கொடுக்கப்பட்ட கவச்சம் அந்த கவச்சத்தை ராமம் ராமனை தாரையா மாச போற்றுக்கொள்ளும்படி செய்த நிச்சு நிச்சு பிரத்யா ஆமா காசல் காசல்

సర్వాణ్య ఉత్పలదలాన్ ఇవ

இந்த மாதிரி நிறைய அப்செக்டிவ் போட்டு எழுதினாலே படிக்கிறதுக்கே நல்லா இருக்கும் அந்த 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 எல்லாமே நீங்க எந்த பண்றதோ இருக்கணும் போடுறதுக்குவாலிபைக்தாக அஸ்திராணின்னு போட்டோ மார்க்யுக்தானி சோ பிரயுக்தானி சர்வாணி அபி அஸ்திராணி உபயோகிக்கப்பட்ட எல்லா அஸ்திரங்களும் சரியா உட்பல தலானி இவ உட்பலங்களினுடைய அந்த தலம் போல அந்த இதழ்கள் போல இவ அப்படின்னா தலானி பிளஸ் இவ தலானி இவ சவர்ண தீர்க்கம் கட்டோராணி பவந்தி அகட்டோராணி பவந்தி ரொம்ப சாஃப்டாக ஆகும் கட்டோரத்துக்கு ஆப்போசிட் அகட்டோரம் வந்து புல்லிங்கமா இருந்ததுதான் கட்டோரா கட்டோரா கட்டோரம் இந்த கட்டோராணிங்கிறது உட்பல தலானிக்கு அப்செக்டிவா போ சரியா அங்க போய் நம்ம அக்கோட்ட அக்கட்டோராகான்னு எழுதினோம்னா ஜீரோ மார்க் தான் கொடுத்தா அதுதான் ஆமா சோ மாதீஸ் தசிய மாகேந்திரம் ஆமுமோஜ தனுச்சதம் எத்திர உத்ல தளக்லியம் அஸ்திராணி ஆபு சுரத் விஷாம் இதோட நான் நிறுத்திக்கிறேன் ரெண்டு ஸ்லோகம் தான் பண்ணோம் பட் ஆயிடுச்சு இதுவே ஒன் அவர் ஆயிடுச்சு